Hi friends, welcome to our channel. ஒரு நாலு நாளா நான் வீடியோ போடல. தீபாவளி வந்ததனால என்னால வீடியோ போட முடியல. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க உங்க ஃபர்ஸ்ட் குழந்தையை காட்டுங்க அப்படினு சொல்லி. இவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை. இவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கறாங்க. இவங்களுக்கு வந்து கேமரா முன்னாடி வரதுக்கு கொஞ்சம் வெக்கம். அதனால இவங்க இந்த வீடியோலயே வர மாட்டாங்க. இப்போ கூட இவங்க சம்பந்தப்பட்ட வீடியோனால தான் இந்த வீடியோல வராங்க. இல்லனா வர மாட்டாங்க. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இவங்களோட சொப்பு சாமான் கலெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க டாடி கிட்ட சொல்லி நிறைய சொப்பு சாமான்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு சொப்பு சாமான் வச்சு விளையாடறதுனா ரொம்ப பிடிக்கும். அத நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு நான் இப்ப காட்டப் போறேன். நீங்க எங்க வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நமக்கு சின்ன வயசுல வந்து சொப்பு சாமான் வச்சு விளையாடறதா ரொம்ப பிடிக்கும் தானே. அதே மாதிரி தான் இந்த ஜெனரேஷன் குழந்தைகளும் சொப்பு சாமான் வச்சு விளையாடறதா ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுவும் எங்க பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சொப்பு சாமான் வச்சு விளையாடற விளையாட்டு இருந்துச்சுன்னா பசிக்கவே பசிக்காதானே ஃபுல்லா விளையாடிட்டே இருப்பாங்க. அதிலே சாப்பாடு செய்யறது அதிலே குழம்பு செய்யறது எல்லாமே செஞ்சு விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்க விளையாடுறத கூட ஒரு நாள் நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும் சொப்பு சாமான் வச்சு விளையாடுறது. நமக்குமே அது பிடிக்கும் தான். நம்ம சின்ன வயசுல கூட்டாஞ்சோராக்கி விளையாடிருப்போம். இன்னமே நம்ம சொப்பு சாமான பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையா தான் இருக்கும். சின்ன வயசு ஞாபகம்லாம் நம்மளுக்கு வந்துடும். அதே தான் எனக்கு வந்திருக்குது. அவங்க அப்பா நிறைய உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க கையில கூட செஞ்சு கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே போல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாருங்க பானை. இந்த பானை வாங்கிட்டு வரும்போது பிளைனா தான் இருந்தது. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா அவங்க டேடி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் பானை தான். இதுக்கும் அவங்க டிசைன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஒரே சைஸ் பானை. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி சைஸ் பானை. இதுலயும் அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அவங்க டேடி தான் செஞ்சது இதெல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கடாய் மாதிரி இருக்கு. நாம பொரியெல்லாம் செய்வோம்ல அந்த கடாய் மாதிரி இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. இதெல்லாமே கிளே கலெக்ஷன். இது நம்ம குழம்பு செய்யற பாத்திரம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இதுல ஏதோ செஞ்சிருக்காங்க. இவங்க விளையாடி இருக்காங்க. அடுப்பு வச்சு அதுல ஏதோ செஞ்சு விளையாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள கருப்பா இருக்கு. இது பாருங்க, இதுவும் கடாய் மாதிரி தான் இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் சாப்பாடு செஞ்சா எவ்வளவு அழகா இருக்கும். இதுவும் இதுவும் ஒன்று தான். இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதில் எதுவும் செஞ்சுருக்காங்க, செஞ்சு விளையாடி இருக்காங்க. கருப்பாக இருக்கு உள்ள. இது பாருங்க, குட்டி டம்ளர் போல இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி தோசைக்கல் நல்லா இருக்கு பார்க்க. அடுத்து குட்டி அடுப்பு. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்க. எப்படி இது செஞ்சாங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. இதுவும் ஏதோ ஒரு பாத்திரம் தான். நம்ம சமையல் செஞ்சு அதில் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கிற பாத்திரம். இது பாருங்க, குட்டி ஆட்டுக்கல். கிளேலே பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் கிடையாது, வெறும் கிளே தான். குட்டி ஆட்டுக்கல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிளேட் ஐட்டம் போல இருக்கு. நம்ம சாப்பிட்ற பிளேட் மாதிரி இருக்கு. பார்க்க அழகாக இருக்கு. இது ஒரு பெரிய சைஸ் பாத்திரம். இதில் இது எதுக்குன்னு தெரியல. இதில் என்ன போடுறதுன்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இவ்வளோதாங்க. இது வந்து எங்கள் பாப்பாவோட கிளே ஐட்டம் மினியேச்சர் செட்டு. இதை அவங்க டேடி கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்கும்போது எனக்கே விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லையும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டீல் ஐட்டம் பார்க்கலாம். ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் இருக்கும். இது பாருங்கள், குட்டி பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது ரெண்டு இருக்குது, ஒரே மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு செட்டாகவே அப்படியே வித்ததை வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் கேரட்லாம் துருவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. குட்டியாக ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் செட்டாகவே இருந்தது. அதே போல் இது வந்து குட்டி கிண்ணம். இது பார்த்தீங்கன்னா குட்டி கப்பு போல் இருக்குது. இது குட்டி தோசைக்கல். இது குட்டி டிஃபன் பாக்ஸு.
குட்டி டிஃபன் பாக்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆக்சுவலா இதுக்குள்ள நான் குங்குமம் போட்டு வச்சிருக்கேன், அதனாலதான் இப்ப ஓபன் பண்ணி காட்டல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் எடுத்து குங்கும பொடி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஹோல் உள்ள பிளேட்டு. இந்த பிளேட்டை நம்ம கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஏதாச்சும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னா யூஸ் பண்ணுவோம். கீரை அந்த மாதிரி காய் அதெல்லாம் கழுவி ஃபில்ட்ரு பண்ண யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும், வச்சு விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. குட்டி சப்பாத்திக்கல், இது சப்பாத்தி தேய்க்கிற கட்டை பாருங்க. குட்டி பிளேட் இந்த மாதிரி ரெண்டு பிளேட் கொடுத்துருக்காங்க மூடுறதுக்கு, குட்டி குட்டி பிளேட்டு. இது கொஞ்சம் பெரிய பிளேட்டு, இது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய பிளேட்டு. மொத்தம் நாலு பிளேட் கொடுத்துருக்காங்க. குட்டி ரெண்டு வந்து சின்னதாக இருக்குது, அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, நாலு பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த தோசை கல்லுக்கு தோசை கரண்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க இதை பார்க்கும்போது. அப்புறம் இது பாருங்கள், நம்ம அரி கரண்டின்னு சொல்லுவோம், ஹோல் ஹோலாக இருக்குது பாருங்கள் இந்த கரண்டியில், அரிகரண்டின்னு சொல்லுவோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்க குழிக்கரண்டி, குட்டி குழிக்கரண்டி. இதுவும் ஒரு சின்ன கரண்டி தான், இது வந்து சாதம் வைக்கிற கரண்டி. நம்ம வீட்டில் சாதம் வைக்க அன்னக்கைன்னு சொல்லுவோம், அன்னக்கரண்டின்னு சொல்லுவோம், சாதம் வைக்கிற கரண்டி. இது குட்டி ஃபோக் பாருங்க, பாருங்க இது எல்லாமே ஸ்பூன் ஐட்டம் தான். குட்டி குட்டி ஸ்பூனு, குட்டி தோசை கரண்டி, குட்டி அரிகரண்டி, குட்டி குழிக்கரண்டி, அப்புறம் குட்டி அன்னக்கரண்டி, குட்டி ஃபோக்கு, எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஸ்டீல் கிச்சன் செட் வந்து ஒரு பாக்ஸில் இருந்தது ஃபுல்லாகவே, 300 சம்திங் என்னவோ வாங்கிட்டு வந்தாங்க, இவ்வளோ தான் அதில் இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது கிளே ஐட்டம், இதுவுமே வந்து தனித்தனியாக கலெக்ஷன் பண்ணாங்க, ஒரே இடத்துல கிடைக்கல. இது மட்டும் ஒரு பாக்ஸில் அப்படியே இருந்தது வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து கோழி கூட. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் கோழி வளர்த்தங்கன்னா இதை வச்சு தான் கோழி மூடி வைப்போம். இது வந்து நாங்கள் எங்கேயும் வாங்கலை, இவங்க டேடியே செஞ்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக முறம் செய்கிற இடத்துக்கு போய் அந்த மூங்கில்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க, வந்து வீட்டிலே அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா இது எங்களுக்கு செய்ய தெரியாது, எப்படி செய்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் அந்த மூங்கில் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, வச்சுட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் இதுவும் பார்த்திங்கன்னா குட்டி கூட, இதுவும் குட்டி காய்கறி கூட, இதுவுமே அவங்க டேடி தான் செஞ்சாங்க. அந்த மூங்கில் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க, வந்து வீட்டிலே செஞ்சு கொடுத்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம முறம்னு சொல்லுவோம், இதுவுமே அந்த முறம் செய்கிற இடத்துலேருந்து அந்த மூங்கில் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இவங்க வீட்டிலே செஞ்சாங்க. இதுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி வச்சுருக்கேன் நான். இந்த மூணுமே அவங்க டேடி தான் செஞ்சு கொடுத்தாங்க, அங்கே எங்கேயுமே இதெல்லாம் வாங்கலை, வீட்டிலேயே அவங்க டேடி வந்து பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கோசரம் செஞ்சு கொடுத்தாங்க. இதுதான் வந்து எங்கள் பாப்பாவோட சொப்பு சாமான் கலெக்ஷன், நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, எங்கேயும் விளையாட போக மாட்டாங்க, வீட்டிலே விளையாடுவாங்க. நம்ம குழந்தைங்களை நம்ம சேஃப்டியாகவும் வச்சுக்கலாம், அதே சமயத்தில் நாமளும் இதை பார்த்து சந்தோஷப்படலாம். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதுதான் எங்கள் பொண்ணோட மினியேச்சர் கலெக்ஷன் செட்டு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடச்சிச்சு, இந்த ஏரியாவில் வந்து நிறைய செட்டு கிடைக்கல. உங்கள் ஏரியாவில் நிறைய செட்டு கிடச்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்து அவங்களும் சந்தோஷப்படுத்துங்க, அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. நமக்குமே எங்கே பார்த்தாலும் இந்த சொப்பு சாமான் கலெக்ஷனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், வாங்கி வச்சுக்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். விளையாடுறோமோ இல்லையோ நம்ம வாங்கி அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அதே போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அது ஒரு மெமரபிள் திங்ஸாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.